பேசலாம். ஓகே, இயேசுவின் நாமத்திலே மறுபடியுமாக இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்தினாலே அவருடைய ஊழியத்தின் நிமித்தம் நாம ஆண்டவர் சந்திக்க மறுபடியும் நமக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறார். அவருக்கு எல்லா மகிமையும் நான் செலுத்துகிறேன். எங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற எல்லா மிஷினரிகளும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறார்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆதி திருச்சபையிலே அவங்களுடைய நடவடிக்கை, அப்போஸ்தல நடவடிக்கைகள் நம்ம திரும்ப திரும்ப வாசிக்கும் போது ஒரு சபை எப்படி இருக்கணும், தேவ பிள்ளைகளாகிய நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நம்ம ஊழியம் செய்யணுங்கிறத ஒவ்வொரு முறையும் இந்த அப்போஸ்தல நடவடிக்கை படிக்கும் போது நம்ம புதுப்பிக்கப்படுறோம். அதுல பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல விதவைகளுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நிறைய ஏற்பாடுகள் செய்யறாங்க. அதுல சில பிரிவினைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் சில கசப்புகள்லாம் வந்துருது. அப்ப பேதுரு வந்து இதுலலாம் நாங்க இன்வால்வ் ஆக முடியாது, இதற்கென்று ஒரு சிலரை தெரிஞ்சு விசுவாசத்திலும் ஆவியில நிறைந்தவங்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 6:4 சொல்றாரு, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் சரித்திருப்போம் என்றார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப அந்த எபிசென்டர் ஆஃப் சர்ச் மினிஸ்ட்ரி, ஒரு ஊழியம் அதனுடைய அங்க பாக்குறோம். ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியம் அப்படின்னு ரெண்டு அங்க ஹைலைட் பண்ணப்படுறது நம்ம பாக்குறோம். முதலாவது அங்க இப்ப நம்ம இன்னைக்கு மாலையில கூடி இருக்கிறது ரொம்ப அவசியமானது. இந்த வசனத்தின்படி நம்ம ஜெபம் பண்றதுக்கும் தேவ வசனத்தை போதிப்பதற்கு கேட்பதற்கு நம்ம கூடியிருக்கிறோம். இது 100க்கு 100 தேவ சித்தத்தின்படி அவருடைய வார்த்தையின்படி நம்ம கூடியிருக்கிறோம். நிச்சயமாய் இந்த கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களோடு பேசுவார். நம்ம ஜெபிக்க போற எல்லா ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. சரி, இந்த வருகிற நாட்களிலே கர்த்தர் சித்தமானால் தொடர்ந்து உங்கள் மத்தியிலே எதுல இருந்து ஏதாவது வசனங்கள், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு டாபிக் எடுப்போம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒருவேளை கொலோசியர் நிருபத்தை ஆரம்பித்து அதுல சில சத்தியங்களை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய இருதயத்திலே ஒரு விருப்பம் வந்தது. ஜெபத்தோடு அதை வைத்து நான் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் அதுல இருந்து உங்களோட கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் அதுல ரெடியா இருக்கிறேன். ஓகே, இந்த கொலோசியர் நிருபத்தை எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. கொலோசியர் 1வது அதிகாரத்தை எல்லாரும் உங்களுடைய பைபிள் நீங்க திறந்து வச்சுக்கோங்க. அதுல முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாயிருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த கொலோசியர் நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க இருந்து எழுதுறாரு அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம பார்த்தோம்னா அதுக்குரிய ஹிண்ட் எங்க இருந்து எழுதினார். பல இடங்கள்ல இவர் ஊழியத்துக்கு ஒவ்வொரு நேரத்துல போறாரு. இந்த கொலோசியர் நிருபம் எழுதுகிற நேரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலிருந்து இந்த நிருபத்தை எழுதுகிறார். அந்த 4வது அதிகாரம் கடைசி வசனம், அந்த நிருபத்தின் கடைசி வசனத்தை பார்க்கிறோம். 4:18 பவுலாகிய நான் என் கையினால் எழுதி உங்களை வாழ்த்துகிறேன், நான் கட்டப்பட்டிருக்கிறதை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்போஸ் நடவடிக்கைகள் முடிவுல நம்ம பார்க்கிறோம், அங்கே அப்போஸ் நாகிய பவுல் அங்கே ரோமாபுரியிலே ஒரு சிறைச்சாலையிலே ஒரு வீட்டிலே சிறைப்படுத்தப்பட்டவராக இருக்கிறத பார்க்கிறோம். அந்த இடத்துல இருந்து அவர் அநேக நிருபங்களை எழுதுகிறார். பிலிப்பியர் நிருபம், பிலேமோனுக்கு, எபேசியருக்கு என்று சொல்லி அநேக நிருபங்களை எழுதுவதை நம்ம பார்க்கிறோம். உலகம் நினைக்குது தேவனுடைய வசனத்தை கட்டுவதற்கு தேவனுடைய பிள்ளைகளை கட்டிவிட்டால் வசனத்தை கட்டிவிடலாம் என்று சொல்லி உலக மனிதர்கள் நினைக்கிறாங்க. ஒருவேளை யோவான் அப்போஸ்தலன அங்க பத்மு தீவுல என்ன செய்யறார்கள், அவர்கள் அங்கே அடைத்து விடுகிறார்கள். ஆனா அங்க பார்க்கிறோம் அந்த தீவிலிருந்து யோவான் அப்போஸ்தலன் மூலமாக மிக மிக சபைக்கு முக்கியமான தேவையான வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற ஒரு மகிமையான புத்தகத்தை ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார். இன்றைக்கு அதை வாசித்து நாம் நலப்படுகிறோம், பக்தி விருத்தி அடைகிறோம், உற்சாகம் கொள்ளக்கூடிய ஒரு மகிமையான ஒரு வேத புத்தகத்தை எழுதும்படி அந்த பத்மு தீவிலே ஆண்டவர் அவருக்கு அனுகிரகம் பண்ணுகிறார். அப்ப ஒரு தேவனுடைய மனிதன், தேவனோடு இருக்கிற மனிதனை உலகத்திலே எந்த ஒரு சக்தியாலும் அவனை கட்டி வைக்க முடியாது. என்னன்னாலும் அடைச்சு வைக்கலாம், ஜெபிக்கிற ஒரு மனிதனை யாராலே என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. நமக்கு தெரியும் பவுல் இந்த சிறைச்சாலையிலிருந்து எழுதுவதை குறித்து திமோத்திக்கு ஒரு வார்த்தை எழுதுகிறார். திமோத்தி நிருபத்தையும் கிட்டத்தட்ட அதே போல ஒரு சிறைச்சாலையிலிருந்து அவர் எழுதுகிறார். 2 திமோத்தி 2வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 2 திமோத்தி 2:9 சொல்றாரு, இந்த சுவிசேஷத்து நிமித்தம் நான் பாதகனை போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன்,
தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒரு வார்த்தை பாருங்களேன், நான் கட்டப்பட்டிருக்கிற உண்மைதான், துன்பப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற உண்மைதான், ஆனால் தேவனுடைய வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை என்று சொல்லுகிறார். இந்த உலகத்துல தேவனுக்கு விரோதப்பட முடியாது என்பதுக்கு இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு வசனத்துல கொடுத்திருக்கிற ஆதாரங்கள். குறிப்பாக இந்த கொலோசியர் நிருபம் எழுதும் போதுலாம் பவுல் ஹி வாஸ் இன் த பீக் ஆஃப் ஹிஸ் பெர்ஃபெக்ஷன். அவர் ஒவ்வொரு காலங்களிலும் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். இந்த பிலிப்பியர் நிருபம், எபேசியர் நிருபம், கொலோசியர் நிருபத்திலலாம் தன்னுடைய முதிர்ச்சியின் உச்சத்தில் இருக்கிற ஒரு தேவ மனிதனை பார்க்கிறோம். அவர் கிறிஸ்துவை அறிந்து கொண்டது, நமக்கு எதெல்லாம் முக்கியமான ஆவியானார் அவர் மூலம் சொல்லிக் கொடுத்தது எல்லாம் நமக்கு மிக முக்கியமான பாடங்களை கற்றுத்தருவதாக இருக்கிறது. நான் சொன்னேன் இது வந்து சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்டதுன்னு சொன்னேன். ஏமி கார்மைக்கேல் அம்மையார், ஒருவேளை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், திருநெல்வேலி கிட்ட டோனாவூர் என்கிற இடத்துல வந்து ஊழியம் செய்து மிக அருமையாக தியாகமாக ஆண்டோர் ஊழியம் செய்தவர்கள். இந்தியாவுக்கு வந்து எத்தனையோ மிஷினரிகள் அவங்க லீவுக்கெல்லாம் தங்களுடைய தேசம் இங்கிலாந்துக்கோ ஜெர்மனிக்கோ போனது இல்லை, நிறைய பேர் இங்கேதான் மறிச்சிருக்கிறாங்க. ஏமி கார்மைக்கேல் அப்படிதான், இங்கேயே இருந்து இங்கேயே ஊழியம் செய்து இங்கே அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார்கள். அதெல்லாம் எங்களுக்கு பெரிய ஒரு சவால், இப்படியே ஊழியம் செஞ்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அருமையான தேவ ஊழியர்கள். இந்த ஏமி கார்மைக்கேல் அவங்க செஞ்ச ஊழியம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்களுடைய சர்ச்சுக்கு அவங்க கொடுத்த ஸ்பிரிச்சுவல் இன்புட், ஆவிக்குரிய புத்தகங்கள் மூலமாக இன்னைக்கு அவங்க நிறைய புத்தகங்கள் இன்னைக்கும் பப்ளிஷ் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது, அதெல்லாம் மிக ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு ஹை குவாலிட்டி புக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுல குறிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில பின்னாட்களிலே ஒரு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க வீட்டுக்குள்ள இருந்த ஒரு டொமஸ்டிக் ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்து அடிபட்டு கிட்டத்தட்ட ஒரு பாராலிட்டிக் மாதிரி பல வருடங்கள் ஷி வாஸ் பெட்ரிடன். ஆனா அந்த பெட்ரிடன் சிச்சுவேஷன்ல இருந்து அவங்க எழுதின புக்ஸ் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் குவாலிட்டியா இருப்பதாக அதை வாசிக்கிற ஒவ்வொருவரும் அதை உணரும்படியா இருக்கிறது. நான் சொல்வது என்ன, நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. குறிப்பாக நம்ம நெருக்கப்படுறது, நம்ம நொறுக்கப்படுகிறது எல்லாமே அது எதுவுமே தேவனுடைய காரியத்தை தடை செய்யாமல் மாறாக தேவனுடைய மகிமைக்காக தேவனுடைய சித்தத்தை இன்னும் நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் பயன்படுத்துவதை பார்க்கிறோம். நமக்கு கூட இந்த கொலோசியர் நிருபம் அப்படித்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அந்த கொலோசியர் ஒன்றாவது அதிகாரத்தை மறுபடியும் எடுத்துக்கங்க. பவுல் தன்னுடைய எல்லா நிருபங்களையும் ஒரு வாழ்த்துதலோடு ஆரம்பிப்பார். அது என்ன ஒரு வாழ்த்துதல், அந்த வாழ்த்துதல் இரண்டாவது வசனத்துல பார்க்கிறோம், கொலோசியர் 1:2. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி வாழ்த்துகிற ஒரு வாழ்த்துதலை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு வாழ்த்துதல் அநேகமாக அவருடைய எல்லா நிருபங்கள்ல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து இன்னைக்கு நான் ஒரு மிக முக்கியமான ஒரு கிறிஸ்தவ உபதேசத்தின் ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட குறித்து உங்கள் மத்தியில நான் பேச இருக்கிறேன். நீங்க கவனமாக நான் சொல்லக்கூடிய சில வசனங்களை கவனிக்கணும், முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுங்க. ஒருவேளை அடுத்து நீங்க தொடர்ந்து அதை திரும்ப திரும்ப பார்க்கும்போது இன்னும் இந்த சத்தியங்கள் உங்களுடைய இருதயத்திலே பதியும். கிருபை சமாதானம், இது வந்து உலகத்துல எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காத ஒண்ணு, நமக்கு எல்லாம் தெரியும். லட்சங்கள் கோடிகள் கொடுத்தாலும் இந்த கிருபையோ இந்த சமாதானத்தையோ ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அந்த ஒரு ரெண்டு பெரிய கிருபைகள் தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. அதை சொல்லும் போது தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா என்ன சொல்றாரு, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அப்படின்னு அது எப்பயுமே அந்த திரியேக தேவனை முன்வைத்து வாழ்த்துவதை நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமானது. ஏதோ சும்மா அப்படி எழுதிட்டாரு அப்படி நினைக்க கூடாது. இப்படி எழுதியிருக்கும் போது அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். இயேசு கிறிஸ்துவினாலும் சொல்லியிருக்கலாம், அல்லது பிதாவாகிய தேவனாலும் சொல்லியிருக்கலாம். ஆனால் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லும் போது அதுல ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல நம்ம ஸ்லோ பண்ணி தியானிக்க வேண்டியது அவசியமானது. அப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய சத்தியம் என்ன, நான் சொன்னேன் இல்லையா, வேதாகமத்தின் மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவரை குறித்து நிறைய குணாசத்தியங்கள் பார்க்கிறோம். அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் சர்வ வல்லவர், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் அப்படின்னு சொல்லி பைபிள்ல நம்முடைய தேவனை குறித்த ஆட்ரிபியூட்ஸ், காட்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் நிறைய நம்ம பார்க்கிறோம். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, காட்ஸ் ட்ரையூன் நேச்சர். தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் திரியேக தேவனாய் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சத்தியத்தை நாம் தெளிவாய் அறிந்து வேரூன்றப்பட்டிருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. ஏன் நான் அதை முக்கியம்னு சொல்றேன், யோவான் 17 அதிகாரம் எடுத்துக்கங்க. யோவான் 17
அங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி பூமியில இருக்கிற கடைசி நாட்களிலே பிதாவை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 17:3 அங்கே பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து என்ன ஜெபிக்கிறார் பாருங்களேன், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப அங்க நித்திய ஜீவன் அடை அப்படிங்கிறதுக்கு இலவசமான கிருபை நமக்கு அப்படின்னு தெரியும். அதை அடைவதற்கு மிக முக்கியமானது என்ன, நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறியணும். அதுல குறிப்பா அவர் மெய்யாகிய தேவனா அங்க பாக்குற ஒன்றான மெய் தேவன் அப்படின்னும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அந்த திரியேக தேவனை அறிவது அப்படிங்கிறது அந்த நித்திய ஜீவனுக்குள் மிக மிக முக்கியமான ஒரு அம்சமாக அங்க சொல்லப்பட்டிருக்கு. இது மிக அவசியமானது. ஏன் நான் சொல்றேன், இன்றைக்கு ஒருவேளை இயேசுவை அறியாத யூதர்கள், இஸ்ரவேல் நாட்டு யூதர்கள் இருக்கிறாங்க, அவங்க பழைய ஏற்பாட்டு வேதாகமத்தை கையில் வைத்திருக்கலாம், வேதாகமத்தில் சொல்லப்பட்ட மெய்யான தேவனை இன்னைக்கு அவங்க தேடலாம். ஆனாலும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அவங்க சேர்த்து அந்த திரியேக தேவனை அறியாவிட்டால் நித்திய ஜீவன் என்பது இன்றைக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரக்கூடிய ரட்சிப்பு மட்டும்தான் வாழ்க்கையில மெய்யான ரட்சிப்பை நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வர முடியும் சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். சரி, ஓகே. இந்த அப்ப இந்த நித்திய ஜீவன் ரொம்ப முக்கியமானது, நித்திய ஜீவன் ரொம்ப முக்கியமானதுன்னு நித்திய ஜீவன் முக்கியம் சொல்லும் போது பிசாசானவன் எப்பவுமே இந்த நித்திய ஜீவனை குறித்து அவன் தவறான உபதேசங்களை சபைக்கு கொடுக்க அவன் முயற்சிக்கிறான். இதை குறித்து குழப்பங்களை கொண்டு வருவதற்கு, இதை குறித்த தவறான காரியங்களை கொண்டு வருவதற்கு எல்லா காலத்திலும் முயற்சிக்கிறான். 1 யோவான் 1:3 நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் 2 எடுத்துக்கோங்க. 1 யோவான் 2 அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கிறோம். கடைசி காலத்திலே வரப்போகிற தேவனுக்கு விரோதமாய் வரப்போகிற ஒரு ஹியூமன் ரூலரை குறித்து பார்க்கிறோம். ஒருவேளை அந்த அந்தி கிறிஸ்து என்கிற ஒரு குறிப்பிட்ட நபர்னாலும் இந்த யோவான் நிருபத்தில் எழுதும்போது அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறார். அது யார் அப்படின்னு சொல்லும் போது 1 யோவான் 2:22 இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன், பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. அப்ப இன்னைக்கு யார் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி ஆவிக்குரிய ரீதியாக சொல்லப்படுகிறார்கள், பிதாவு குமாரன் ஆகிய அந்த திரியேக தேவனை மறுதளிக்கிறவர்கள் அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கை இடுகிறவன் பிதாவை உடையவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த திரியேக தேவனை அறிவது அப்படிங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. இத பார்க்கிறோம். அங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி யோவான் எழுதுறாரு, அந்தி கிறிஸ்து போல இருக்கிறவங்க இந்த குமாரனை மறுதளிக்கிறான்னு சொல்றது போல இன்னைக்கும் இந்த திரியேகத்தை மறுதளிக்கிற சபைகள் உண்டு. இந்த தவறான உபதேசங்களை போதிக்கக்கூடிய நிறைய டினாமினேஷன் கல் குரூப்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு ஒருவேளை ஜெகோவா விட்னஸ் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அவங்களுடைய டாக்டரின் மையம் என்ன அப்படின்னு சொன்னா, பைபிள் எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க, ஜீசஸ் எல்லாம் உண்மைம்பாங்க, அவர் நமக்காக மறித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார், எல்லாத்தையும் சரின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிதாவாகிய தேவன் அவர் ஒருத்தர் தான் தேவன், இயேசு கிறிஸ்து அவரால் படைக்கப்பட்ட ஒரு தூதன், பழைய ஏற்பாட்டுல அவர் பேர் மிகாவேல் மைக்கேல், புதிய ஏற்பாட்டுல அவர் தான் கன்னிமரியாளத்திலே உற்பத்தி ஆகி உலகத்திற்கு வருகிறார் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்களாக இன்னைக்கு அந்த ஜெகோவா விட்னஸ் ஒரு இன்னைக்கு நம்ம உதாரணப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு கல் குரூப்பாக இருக்கு. இவங்க மட்டும் இல்லை, இது போல நிறைய இருக்கு. இந்த திரியேகத்தை மறுதளிக்கக்கூடிய தவறான உபதேசங்களை சொல்லக்கூடியவங்க நிறைய இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த டாபிக் நான் எடுத்ததற்கான ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, திருச்சபையாக கூடுகிற நாம் எப்பயுமே சத்தியத்தின் ஒவ்வொரு காரியங்களும் நம்ம மனசுல தெளிவா இருக்கணும். எந்தெந்த காரியத்திலெல்லாம் பிசாசு நம்மை வஞ்சிக்க முயற்சிக்கலாம் அதை குறித்த போதனையும் நம்முடைய இருதயத்துல எப்பயுமே இருக்கணும். ஒருவேளை இப்ப நான் இன்னைக்கு சொல்ல போற காரியங்கள் நீங்க ஏற்கனவே உங்களுடைய சபைகள்ல பல வகையில நீங்க தியானித்திருக்கலாம். இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளிலே இந்த வசனங்கள் மூலமாக இந்த திரித்துவத்தின் முக்கியத்துவத்தையும் அதை எப்படி நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும், அதன் அவசியம் என்ன, ஒருவேளை சரியாய் புரிந்து கொள்ளாவிட்டால் அது எவ்வளவு ஒரு ரிஸ்க் ஆனது அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் நினைவுபடுத்துவதற்காக இன்றைக்கு இந்த வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று சொல்லி நான் நிச்சயமாய் நம்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய விசுவாச வாழ்க்கையின் ஆரம்பத்துல, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல
எந்த கிறிஸ்தவங்களை பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யாராவது கையில பைபிள் வச்சிருந்தா வேகமா போய் அவங்கள போய் தேடி பார்ப்பேன், நீங்க கிறிஸ்டியனா பைபிள் படிப்பீங்களா அப்படின்னு அவங்கள பார்த்தா ஆசையா இருக்கும் பேசணும்னு சொல்லி. அப்ப ஒரு நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு ஒரு வருஷம் அதற்கு கொஞ்சம் முன்னாகவே ஒரு 7-8 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல நான் இருக்கும்போது அங்க ஒருத்தர் பக்கத்துல பைபிள் வச்சு படிச்சுட்டு இருந்தாரு, யார்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. எனக்கு ரொம்ப ஆசை, உடனடியா போய் அவர்கிட்ட போய் பேசினேன், ஐயா நீ பைபிள் வச்சிருக்கீங்க அவங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சும்மா பேசுறேன். அவர் அப்படியே என்ன ஒரு மாதிரி இப்படி பார்த்தாரு, நீங்க எந்த சர்ச்சுக்கு போவீங்க அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு என்கிட்ட திடீர் அவர் பைபிள் எடுத்தாரு. நம்ம பைபிள் தான், நம்ம வச்சிருக்கிற பைபிள் சொசைட்டி பைபிள் எடுத்து ஒரு 4 வசனங்களை எனக்கு வாசிச்சு காண்பிச்சாரு. இங்க ஒரு வசனம், அங்க ஒரு வசனம் வாசிச்சு அவர் அதை வச்சு ஒரு கன்க்ளூஷன் சொன்னாரு. இப்ப பார்த்த வசனங்களை வச்சு உங்களுக்கு புரியுதா தம்பி, இயேசு கிறிஸ்து நம்ம வணங்க வேண்டிய தேவனே கிடையாது, அவர் படைக்கப்பட்டவர் அப்படின்னு அந்த ஒரு 4 வசனத்தை வச்சு எனக்கு சொன்னாரு. ஒரு சில வாரங்கள் ஐ வாஸ் டீஸ்டெபிளைஸ்ட், அப்படியே குழப்பம் ஆயிட்டேன். ஆமா அவர் சொன்ன மாதிரிதானே இருக்கு, பைபிள்ல இப்படி இல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வாரங்கள் எனக்கு நினைவு இருக்கிறது. பின்னாட்கள் தான் நான் பைபிள் படிக்கும் போது உணர்ந்தேன், ஒரு தவறான உபதேசம் என்று வரும்போது அங்க வார்த்தை மட்டும் நம்முடைய இருதயத்துல கிரிய செய்யல, பிசாசின் உபதேசங்கள் அப்படின்னு பவுல் திமோத்திக்கு எழுதும் போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், பிசாசின் உபதேசங்கள். தவறான எப்படி உண்மையான உபதேசத்திற்கு பின்பாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறாரோ, ஒரு தேவ மனுஷன் பேசுறார் பிரசங்க மேடையில இருந்து பேசுறார், ஆவியானவர் அவர் மூலமாக நம்முடைய இருதயத்துல கிரியை செய்வது போல ஒரு கல்ட் குரூப்ல இருக்க ஒரு நபர் கூட நீங்க பேசும்போது அந்த நபருடைய வார்த்தை மட்டும் உங்களை பாதிக்கல, அந்த நபருக்கு பின்பாக இருக்கிற பிசாசின் அசுத்தாவிகளின் கிரியைகள் கிரியை செய்து அப்படிங்கறத உணர்ந்து கொண்டேன். அந்த ஸ்ட்ரகிள் அவ்வளவு நான் ஸ்ட்ரகிள் பண்ண நாட்கள் இருக்கு, கர்த்தர் எனக்கு கிருபையா விடுதலை கொடுத்தார். நான் இப்ப இந்த ஸ்டடியுடைய மெயின் அந்த இதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வசனம் உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க கொஞ்ச நேரம் யோசிக்கிறதுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் எடுத்துக்கங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு யெகோவா சாட்சி சம்பந்தப்பட்ட ஒருத்தரை நீங்க பார்க்க நேரிடுகிறது, அல்லது ஒரு மீடியாலேயோ ஒரு புக்லயோ நீங்க ரீட் பண்றீங்க, எப்படிப்பட்ட ஒரு ஆர்கியூமெண்ட்ல உங்களை அவங்க வீழ்த்த முடியும் அப்படிங்கிறதுக்கு இப்ப நான் ஒரு வசனம் காண்பிக்கிறேன். இந்த வசனத்திற்கு இதை எப்படி புரிந்து கொள்ளணுங்கிறதையும் நான் இந்த செய்தியுடைய முடிவுல உங்களுக்கு நான் சொல்றேன். யோவான் 14:28 ஒரு பெரிய வசனம். அதுல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடன் சொன்னதை கேட்டீர்கள், நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவின் இடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். அங்க கடைசியில இருக்கிற வார்த்தை கவனிங்க, ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. என்ன இருக்கு? என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்படிப்பட்ட வசனங்களை எடுத்துதான் யெகோவா சாட்சி போன்ற கல் குரூப்ஸ் துருபதேச கூட்டங்கள் இப்படிப்பட்ட வசனங்கள் இன்னும் இருக்கு, அங்கங்க இருக்கு. இதெல்லாம் எடுத்து ஒரு ஒரு லாஜிக்கா அப்படி ஒரு சேர்த்து பார்த்தோம்னு சொன்னா, ஆமா இங்க இயேசுவே சொல்றாருல்ல பிதா என்னை விட பெரியவர்னு, அப்ப இயேசு வந்து அவரால் படைக்கப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு ஆர்கியுமெண்ட் இப்படிப்பட்ட வசனங்களை வச்சு தே கேன் பில்ட் அப். முழு வசனத்தின் அறிவு நமக்கு கம்மியா இருக்கு, சரியான உபதேசங்கள் தெரியாத ஒரு கிறிஸ்தவன் எப்பயுமே ஒரு கல்டிக் டீச்சிங்ல ஈஸியா விழுந்துருவாங்க. இன்னைக்கு ஜஸ்ட் 2 hours back எனக்கு தெரிந்த ஒரு ஆதி நாட்கள்ல அதிகமாய் வழி நடத்த எனக்கு வாய்ப்பு கிடைத்த ஒரு வாலிபன், ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்லி ஒரு போன் பண்ணேன். அப்படியே பேசினா திடீர்னு சொன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு புது கிறிஸ்டியன் குரூப் என்னை பார்த்தாங்க, ரொம்ப அன்பா என்னை விசாரிச்சாங்க. அவன் சொன்னா அவன் ஏதோ ஒரு ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள்ல இருக்கிறத கேள்விப்பட்டு அவன் பேங்க்குக்கு பர்சனலா கொஞ்சம் ரூபாலாம் போட்டு விட்டுருக்காங்க. அது என்ன என்ன புக்கு யார் கொடுத்தாங்கன்னு கேட்ட உடனே ஐடென்டிஃபை பண்ணேன், ஜெகோவா விட்னஸ் குரூப். அப்படி ஒரு ஃபாஸ்டா வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டீமா இருப்பாங்க அவங்க. மெயினா இப்படிப்பட்டவங்க எங்க வருவாங்க? கிறிஸ்டியன்ஸ் எங்க இருக்கிறாங்களோ அங்க வருவாங்க. கிறிஸ்டியன்ஸ் எப்படி ரீச் பண்ணுமோ அவங்க டார்கெட்டே கிறிஸ்டியன் குரூப்ஸ் தான். அப்ப அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, உண்மையான சத்தியத்தை அறிந்தவர்களை விட அவங்க நல்ல ஊழியம் செய்யறத பார்த்து அப்ப இவங்க சொல்ற உபதேசம் தான் உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த உபதேசங்கள் இருக்கும். கவனமா இல்லாவிட்டால் நம்ம ஏமாந்து விடுவோம். நான் இப்ப சொன்னேன், பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறார். சரி, இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இதை எப்படி நம்ம கவுண்டர் பண்ணணும், இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யோவான் சுவிசேஷத்துல பார்த்துட்டோம், பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறான்னு சொல்லிட்டார். இதே யோவான் சுவிசேஷத்துல இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து 10:30 அங்க பார்க்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். பாத்தீங்களா? இப்ப இந்த வசனம் தெரிஞ்சிட்டா ஒரு கிறிஸ்தவன் யோசிச்சிருவான், ஒரு ஜெகோவா விட்னஸ் போன்ற ஒரு நபர் வந்து பிதா என்னிலும் பெரியவர்னு சொல்லி குழப்பும் போது அதே சுவிசேஷத்துல நானும் பிதாவும்
ஒன்றா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வசனம் தெரிந்துட்டாலே அங்க உடனடியா ஏமாற்றப்பட மாட்டோம். இது ஏதோ இருக்கு, புரியுதோ புரியலையோ, நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவன் தன்னை காத்துக்கொள்ள முடியும். அதான் அடிக்கடி நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், த ஹோல் பைபிள், முழு வேதாகமும் நமக்கு தேவை அப்படின்னு அதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை இதுக்கு என்ன இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு, ஒரே நிருப சுவிசேஷத்துக்குள்ள ஒரு இடத்துல பிதா என்னை விட பெரியவர் அப்படிங்கிறாரு, இன்னொரு இடத்துல நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு, இது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். நம்ம ஒரு பேசிக் பிரின்சிபிள் பைபிள் இன்டர்பிரிட்டேஷன்ல ஞாபகம், சில நேரத்துல ஒரு இடத்துல வசனம் ஒரு சத்தியத்தையோ இன்னொரு இடத்துல அதற்கு முரணாய் ஒரு சத்தியத்தை சொல்லுவதை போல தோன்றும். மறுபடியும் சொல்லுகிறேன், சம்டைம்ஸ் டூ ஸ்கிரிப்சர் போர்ஷன்ஸ் மே சீம்ஸ் டு பி கான்ட்ராடிக்டரி. எதிர்பாரமாக ஒண்ணு இதுதானே சரியா இருக்கணும், இல்ல இதுதானே இருக்கணும், அப்ப எது உண்மை அப்படிங்கிற மாதிரி பைபிள்ல ரெண்டு வகையாய் ஒரே சத்தியத்தை சொல்லப்பட்டிருக்கோம். நம்முடைய அடிப்படை விசுவாசம் என்ன, உண்மையான சத்தியம் என்ன, பைபிள் முழுவதும் ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது, அதுல ஒரு தவறு கிடையாது. அதே நேரத்துல தர் இஸ் நோ கான்ட்ரடிக்ஷன், ஒரு முரண்பாடு கூட கிடையாது. அப்ப ரெண்டு வசனங்கள் முரண்பாடாய் தோன்றும் போது நம்ம என்ன ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த இடத்துல இப்படி இருக்கு, இந்த இடத்துல இப்படி இருக்கு, இதை நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபத்தோடு பரிசுத்தாவியானவருடைய உதவியோடு படிக்கும் போது அதுல என்ன சத்தியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். சரி, இப்ப கேள்வி, ஒரு இடத்துல பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறான்னு சொல்றாரு, இன்னொரு இடத்துல நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு, இதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லணும்னு சொன்னா, ப்ரேயர் புக் நீங்க பாத்துருக்கலாம், ஜெப புத்தகம் சில டினாமினேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க, அதுல எல்லா சபைக்கு தேவையான சில நல்ல ட்ரெஷர்ஸ் அதுல எப்பயும் இருக்கு, மறந்துடக்கூடாது. அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் இருக்கும், நிசேயா விசுவாச பிரமாணம் இருக்கும், இதெல்லாம் நம்முடைய ஆதி சபை பிதாக்கள் உபதேசத்தை குறித்து சபைகள் வழி விலகக்கூடாது என்று சொல்லி அந்த பைபிள் உள்ள முக்கியமான டாக்டரின்ஸை சுருக்கி அதை ஒவ்வொரு முறையும் நினைவுபடுத்தும் போது ஒரு கிறிஸ்தவன் இதுதான் நான் பற்றுக்கொண்டிருக்கிற உபதேசம், இதை விட்டு நான் விலகிவிடக்கூடாது என்று நினைவுபடுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட விசுவாச பிரமாணங்கள், ஃபெய்த் கன்ஃபெஷன்ஸ், அதெல்லாம் முக்கியமானது. அதுல திரித்துவத்தை குறித்து மிக அருமையான ஒரு விசுவாச பிரமாணம் உண்டு, அதனாசியஸ் விசுவாச பிரமாணம். திரித்துவத்தை குறித்து மிக அழகாக பைபிள்ல உள்ள வசனங்களை சரியாய் அதை இன்டர்பிரட் பண்ணி கிறித்துவம் என்றால் என்ன என்று சொல்லி ஒரு கொடுக்கப்பட்ட மிக அருமையான ஒரு ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட். அதுல அந்த அத்தனாசியஸ் என்கிற தேவ மனிதர் இந்த ரெண்டையும் ஒரே லைன்ல அதை ரொம்ப அழகா இன்டர்பிரட் பண்றார். அவர் சொல்றது என்ன, மனிதத்துவத்தை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது தம்மேல மனித சுபாவத்தை எடுத்து கொடுத்து தன்னை தானே தாழ்த்தி உலகத்துக்கு வர்றாருல, அப்போ அவர் சொல்றது என்ன, இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துல இருக்கும்போது தம்முடைய அந்த மாம்சத்துக்கு அந்த நாட்களிலே பிதாவுக்கு தன்னை கீழ்படுத்தி இருந்ததுனாலே அந்த ஒரு ஹியூமன் அந்த கேரக்டரின்படி பிதாவுக்கு தன்னை தாழ்த்தி இருந்தார். ஆனா அவர் நித்திய நித்தியமாக பிதாவுக்கு சமமானவர். மறுபடியும் சொல்றேன், இயேசு கிறிஸ்து பிதாவுக்கும் சமமான தேவத்துவத்தை உடையவர், நித்திய நித்தியமா பிதாவும் குமாரனும் ஒரே தன்மை உடையவர்கள், ஒரே வல்லமை உடையவர்கள். ஆனா இந்த உலகத்திற்கு வரும்போது அவர் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி அப்படிலாம் பிலிப்பியர்ல நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த நாட்கள்ல சொல்றாரு அவர் தன்னுடைய மனிதத்துவத்தின்படி பிதா என்னிலும் பெரியவர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரெண்டுமே உண்மைதான். இதுதான் இத இந்த மாதிரி சின்ன சின்ன இதை புரிந்து கொள்ளும் போது வி வோன்ட் பி ஈஸிலி டிஸ்ட்ராக்டட். இன்னைக்கு தொடர்ந்து இன்னொரு இருக்கு, நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்துல மேபி இதுக்கெல்லாம் இன்னும் நிறைய டைம் எடுத்து செய்யலாம் நினைக்கிறேன், இருந்தாலும் சுருக்கமாக இன்னைக்கு சொல்லுறேன், இந்த திரித்துவத்தை நம்முடைய மனதில் எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும், அது எந்த இடத்துல மிஸ்டேக் ஆகும், நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன சில வசனங்கள், அதுல என்ன நம்ம மனதில் வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் எடுத்துக்கங்க, யோவான் 4. ரொம்ப கவனமா ஃபாலோ பண்ணாதான் இது நான் என்ன சொல்றது நீங்க புரிந்து கொள்ள முடியும். இதுல இருந்து திருத்துவத்தை குறித்து நான் சொல்ல போகிற ஒரு முக்கியமான சத்தியத்தை நீங்க மனதில் கொள்ளணும். பைபிளுடைய ஜென்ரல் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், உபாகமத்துல இருக்கும், உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, யுவர் காட் இஸ் ஒன். இது வந்து நம்ம மனதில் இருக்க வேண்டிய பேசிக். மேபி அந்த வசனத்தை கூட ஒரு வாசிட்டு கூட திருப்பி இந்த வசனத்துக்கு நம்ம வருவோம்.
உபாகமம் 6:4 இருக்கு. உபாகமம் 6:4, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். யுவர் காட் இஸ் ஒன். நம்ம ஆராதிக்கிற தேவன் மறந்துடக்கூடாது. ஒரே தேவன் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. நம்ம பல தேவர்களை வணங்கவில்லை. கிறிஸ்தவத்தின் சத்தியத்தின் மையம் என்ன? யூ டு நாட் வர்ஷிப் மெனி காட்ஸ். அநேக தேவர்களை வணங்குறதுல ஒரே மெய்யான தேவனை வணங்கக்கூடியவர்கள் நம்ம. இந்த புதிய ஏற்பாட்டுல ஒருவேளை ஒரு வசனம் பார்க்கணும்னு சொன்னா, யாக்கோபு நிருபத்துல 2 அதிகாரத்துல இருக்கு. யாக்கோபு 2:19 இருக்கு. தேவன் ஒருவர் ரெண்டு உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்வது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அப்ப கவனிங்களேன், God is one அப்படிங்கிற இந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து தான் ட்ரினிட்டியை குறித்து நம்ம தியானிக்க போனோம். மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரே தேவனை தான் நம்ம வணங்குறோம். மெய்யான ஒரே தேவனை வணங்குகிறோம். அவர் ஹி வாஸ் ஒன். இதை நம்ம மனசுல வச்சுக்கிறோம். இதை வச்சுட்டு இந்த ட்ரினிட்டி எப்படி அப்படிங்கிறத யோசி சாரி ஒரு கட்டாய் மறுபடியும் ரீகனெக்ட் ஆயிருக்கு. ஐ திங்க் இங்க கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனா கேக்குதானே? ஓகே, ஐ வில் கண்டினியூ. ரைட், இந்த திரித்துவத்தை குறித்து அதே தேவனை ஆராதிக்கிறோம் என்பதை மனதில் நாம் கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத இந்த திரித்துவம் அப்படிங்கறது நம்ம கற்றுக் கொடுக்குது. இந்த திரித்துவத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு அவசியமான இன்னொரு ஒண்ணு என்ன அப்படின்னா, இது நான் ஒரு பெரிய அறிவாளி, என்னால எந்த ஒரு சயின்ஸையோ காம்ப்ளெக்ஸ் பிலாசபியோ புரிந்து கொள்ள முடியும், அப்படின்னா நான் ட்ரினிட்டியை தெரிஞ்சுக்கிட முடியுமா? இல்லவே இல்லை. இந்த கிறித்துவம் என்பதை ஒரு ஆண்டவர் சொல்றாருல, நீங்கள் சிறு பிள்ளையை போல மாறாவிட்டாலுங்கிறார்ல, அப்படி நம்ம தாழ்த்தி ஜெபிக்கும் போதுதான் இந்த கிறித்துவம் என்கிற சத்தியத்தில் அதன் தெளிவை நாம் பெற முடியும். நம்முடைய அறிவோ பெரிய படிப்பினாலேயோ வேத அறிவினாலேயோ இந்த கிறித்துவத்தை முழுமையாய் புரிந்து கொள்ள முடியாது. செயின்ட் அகஸ்டின் என்று சொல்லக்கூடிய தேவ மனிதர் இந்த கிறித்துவத்தை புரிய ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி புரிய முடியாம ஒரு நாள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஒரு நாள் கடல் பக்கமா வாக்கிங் போயிருக்கிறார். போகும்போது அங்கே ஒரு சிறுவன் சின்ன கடற்கரையில ஒரு குழி தோண்டி கடல்ல ஒரு சின்ன வாளியை வச்சு தண்ணி மொந்தி அந்த குழிக்குள்ள ஊத்திருக்கிறான். அது மண்ணுக்குள்ள தண்ணி போயிட்டே இருந்திருக்கு. சரி, விளையாடுறான்ட்டு சும்மா கேட்டிருக்காரு. அகஸ்டின் கேட்டிருக்காரு, தம்பி என்ன செய்யற? அவன் சொல்லியிருக்கிறான், கடல்ல இருக்கிற தண்ணியை பூரா அந்த குழிக்குள்ள நான் மோந்து ஊத்த போறேன்னு இருக்கிறான். இவர் சிரிச்சுட்டே போயிருக்கிறார், சின்ன பையன் தான், இவ்வளவுதான் இவனுக்கு தெரியுதுன்னு நினைச்சிருக்கிறார். அப்ப டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது, இதேதானே நானும் செய்யறேன். சர்வவல்ல தேவன், உலகத்தை எல்லாம் உண்டாக்குனவர், திரியேக தேவனா இருக்கிறார், அவரை என்னுடைய சின்ன மூளைக்குள்ள நான் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறது இதே போல கடல் முழுசு எடுத்து இந்த சின்ன பள்ளத்துக்குள்ள ஊத்திடலாம் நினைக்கிற இந்த சிறுவனை போலதான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறத நம்ம அங்க பாக்குறோம். இங்க கூட நான் மறுபடியும் அதான் சொல்லுகிறேன், நாம் கிறித்துவத்தை புரிந்து கொள்வதற்கு உள்ளான ஒரு தாழ்மை, உள்ளான ஒரு தாகம், ஆண்டவரே நான் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை அவசியமாய் நமக்கு இருக்க வேண்டும். சரி, அப்ப தேவன் ஒருவர் அப்படிங்கிறத நம்ம ஒரே தேவனை நம்ம வணங்குறோங்கிற இந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து இந்த திரித்துவத்தை குறித்து பார்ப்பதற்கு நம்ம அப்ப சொன்ன யோவான் 4:26 எல்லாரும் எடுத்துக்கங்க. யோவான் 4:14 எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துக்கங்க. யோவான் 14:26 நான் வாசிக்கிறேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஓகே, அப்ப இந்த வசனத்துல கவனிங்களே, இந்த வசனத்தை பேசுறது யாரு? என் நாமத்திலே பிதா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றத பாக்குறோம். அப்ப இங்க கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஹி வாஸ் அ பர்சன், அவர் ஒரு நபராக பிதா என்று சொல்லி இன்னொரு ஒரு நபர் அவரை பாயிண்ட் அவுட் பண்றாரு. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லி ஒரே தேவனை தான் நம்ம வணங்குறோம். ஆனா அந்த திரியேக தேவன் எப்படி இருக்கிறார்? 3 நபர்களாக தனக்குள் இருக்கிறத இந்த வசனம் நமக்கு காண்பிக்குது. யெகோவா சாட்சிகள் சொல்றது நான் சொன்னேன், ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை பிதாவுக்கு சமமானவர் அல்ல அப்படின்னு மறுதளிக்கிறோம்னு சொன்னேன். இன்னொரு ஒரு கிறித்துவத்திற்கு முரணான ஒரு உபதேசம் இருக்கு, யூனிடேரியன்ஸ். அவங்க சொல்றது என்ன? பிதாதான் இயேசு, இயேசுதான் பரிசுத்த ஆவியானவர், பிதா இயேசுவாக இந்த உலகத்துக்கு வந்தார், இன்னைக்கு ஆவியானவராக மாறி நமக்குள்ள இருக்கிறார், இப்படிப்பட்ட ஒரு உபதேசம் எல்லாம் உண்டு. அது சரி, வசனத்தின்படியான ஒரு உபதேசம் கிடையாது. இந்த வசனத்துல பாருங்களேன் என்ன இருக்கு, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லி
இயேசு கிறிஸ்து பிதா என்கிற ஒரு நபரை சுட்டி காண்பிக்கிறார். அந்த பிதா பரிசுத்த ஆவியானவர் என்கிற நபரை அனுப்ப போகிறார் என்று சொல்லி, அந்த ஒரே தேவனானாலும் அவருக்குள் மூன்று நபர்களாக இந்த ஒரே தேவன் இருக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. நீங்க ஃபாலோ பண்றீங்க நான் நம்புகிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், பிதாதான் குமாரனாய் மாறி இந்த உலகத்திற்கு வந்தார், குமாரன் தான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியாய் நமக்குள் இருக்கிறார் அப்படிங்கிறது வசனத்தின்படியான உபதேசம் கிடையாது. வசனத்தின்படியான உபதேசம் என்ன, நாம் வணங்குற ஒரே மெய்யான தேவன், அவர் நித்திய நித்தியமாக பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய மூன்று நபர்களாக அந்த ஒரே தேவன் அவர் இருக்கிறார் என்பதுதான் வசனத்தின் முக்கியமான ஒரு உபதேசம். இத நான் ப்ரூவ் பண்றதுக்கு இன்னொரு ஒரு வசனம் சொல்றேன். மத்தேயு 3வது அதிகாரத்துல பார்க்கிறோம், அங்க இயேசு கிறிஸ்து வனாந்திரத்துல சோதிக்கப்படுறது குறித்து அங்க எழுதியிருக்கு. அதுல பார்க்கும்போது மத்தேயு 3:16-17 இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வரும்போது அங்கே நடந்ததை அங்க ஆவியானவர் எப்படி எழுதி வச்சிருக்கிறார் பாருங்களேன். மத்தேயு 3வது அதிகாரம் 16-17, இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அப்ப இங்க பாருங்களேன், அந்த மூன்று நபர்கள் இருக்கிறது இங்க பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து திரியேகத்தின் ஒரு நபர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மாம்சத்தில் வந்திருக்கிறார். அவர் ஞானஸ்தானம் எடுத்து தண்ணீர்ல இருந்து வெளியே வருகிறார். அவர் மேல் பரிசுத்த ஆவியாகிய திரியேகத்தின் 3வது நபர் பரிசுத்த ஆவியானவர் மேல வருகிறார். வானத்திலிருந்து பிதாவாகிய தேவனுடைய சத்தம் வருகிறது. அப்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய மூன்று நபர்கள் அடங்கிய ஒரே மெய்தேவன் என்பதை மறுபடியும் இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இதெல்லாம் எதற்காக நாம திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நம்ம பார்த்தோம் திரியேக தேவனை அறிவதுதான் நித்திய ஜீவன் ஆண்டவர் சொன்னார். அந்தி கிறிஸ்து என்று யாரை குறித்து சொல்லப்பட்டது, இந்த திரித்துவத்தை மறுதளிக்கிறவர்கள் அதை குறித்து குழப்பத்தை கொண்டு வந்து நம்முடைய ரட்சிப்பை இழக்க வைக்கக்கூடிய நம்மை வழிவிலக செய்யக்கூடிய உபதேசங்கள் இந்த திரித்துவத்திலிருந்து வரலாம் என்பதற்காக இதெல்லாம் உங்களுக்கு நான் இன்னைக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறேன். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நீங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இந்த உபதேசத்தை தெரிந்து நம்முடைய சபைகளிலும் இதை குறித்த தெளிவான ஒரு போதனை இருக்கும்போதுதான் நம்முடைய சபை அங்கத்தினர் நம்முடைய பிள்ளைகள் பின்னாட்களிலே ஏதாவது ஒரு இடத்துல இப்படிப்பட்ட தவறான உபதேசங்களுக்கு தவறான கல்ட்ஸ் குரூப்புக்கு அவர்கள் அடிமைப்பட்டு வஞ்சிக்கப்படாமல் இருப்பதற்கு இதெல்லாம் இன்றைக்கே நம்முடைய சபைகளிலே நாம் திரும்ப திரும்ப பல சூழ்நிலைகளை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டிய சத்தியம். சரி, அப்ப முதலாவது நம்ம பார்த்துட்டோம் ஒரே தேவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவர் எப்படி இருக்கிறார், நித்திய நித்தியமாக பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய மூன்று நபர்களாக இருக்கிற ஒரே தேவனை நம்ம ஆராதிக்கிறோம்னு சொன்னேன். இதுல இன்னொன்று முக்கியமானது என்ன, இந்த மூன்று நபர்களும் எல்லாவற்றிலும் சமமானவர்கள் அப்படிங்கிறது வசனத்தின் ஒரு முக்கியமான நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சத்தியம். பிதா பெரியவர், குமாரன் அவரை விட சிறியவர், அப்படி அப்படி ஒரு ஹைராக்கிலாம் கிடையாது. மூவரும் எல்லாவற்றிலும் சமமானவர்கள் என்பது ரொம்ப முக்கியமானது. பிதாவாகிய தேவன் அப்படின்னு நம்ம சொல்றோம், யெகோவா சாட்சிகள் என்ன சொல்றாங்க, இல்ல அவர் அவருக்கு சமமா இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க மறக்கக்கூடிய ஒரு முக்கியமான வசனம் என்ன, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 9வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரப்போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லும் போது அவரை குறித்து அநேக பெயர்கள் அங்கே சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்தூர் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், மைட்டி காட் அப்படிங்கிற பேர் இயேசு கிறிஸ்துவுக்கு அன்றைக்கே தீர்க்க தரிசனமாய் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு என்ன நினைவுபடுத்துகிறது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும்போது ஒருவேளை தம்மைத்தாமே வெறுமையாக்கி தாழ்த்தி வந்தது உண்மைதான், ஆனால் அவர் நித்திய நித்தியமாக பிதாவுக்கு சமமான தேவனுக்கு சமமான வல்லமையுள்ள தேவன் என்று அழைக்கப்படத்தக்க பிதாவுக்கு சமமாயிருந்தார் என்று சொல்லி அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெயர்ல இருந்து நம்ம பார்க்கிறோம். இன்னொரு ஒரு இவர் பிதாவுக்கு சமமானவர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 17வது வசனம் அங்கே பரலோகத்திலே ஒரு காட்சி, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அங்கே யோவான் பார்க்கிறத பார்க்கிறோம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு அங்க எழுத இருக்கு. என்ன அழகா சொல்லியிருப்பாருங்களேன், சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் சொல்லும் போது பரலோகத்தின் சிங்காசனத்துல யார் வீற்றிருப்பா, தேவன் தான் வீற்றிருப்பார். அது நமக்கு இட்ஸ் அண்டர்ஸ்டுட், அது ஒரு பேசிக். ஆனா இந்த இடத்துல பார்க்கிறோம் சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் எதற்காக சொல்லியிருக்கு, அவர் பிதாவுக்கு சமமான தெய்வத்துவத்தை உடையவர் என்பதை இந்த இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் நமக்குள்ள உறுதிப்படுத்தக்கூடிய மிக முக்கியமானது என்ன, இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய தேவன் இவரை அறிவது நித்திய ஜீவன் சொல்லும் போது, இப்ப நான் ஒரு ரொம்ப சிம்பிளா ஒரு சில வசனங்களை வைத்து இந்த ட்ரினிட்டி திரித்துவத்தை குறித்து ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கிறேன். ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், அல்லது இன்னைக்கு மறுபடியும் யூ மே பி ரிமைண்டட், நினைவுபடுத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த திரியேக தேவனை இன்னும் பல வசனங்களிலே பல இடங்களிலே அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிய தெரிய இன்னைக்கு நம்ம எங்க இன்னைக்கு நம்முடைய ஸ்டடி எங்க ஆரம்பிச்சோம், கொலோசியர் நிருபத்தை வாசிப்போம் அதுல இருந்து தியானிப்போம் சொல்லி நம்ம எடுத்திருக்கிறோம். அது எப்படி ஆரம்பித்தது, நமக்கு கிருபையும் சமாதானமும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற வாழ்த்துதலோடு ஆரம்பித்த ஒரு நிருபம், அது யார்கிட்டிருந்து வருமா, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அந்த திரியேக தேவனை முன்வைத்திருக்கும் போது அந்த திரியேக தேவனை அறிய வேண்டியது மிக முக்கியம். அதுதான் இன்னைக்கு என்னுடைய செய்தியோடைய மெயின் டாபிக், அதனுடைய முக்கியத்துவத்தை நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. எந்த இடத்துல நம்ம வஞ்சிக்கப்படலாம், ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன், பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறார் அப்படின்னு ஒரு சில வசனங்களை வச்சு எடுத்து பார்க்கும் போது, ஒருவேளை இன்னொரு இடத்துல இருக்கும் இயேசு கிறிஸ்து சொல்வாரு அந்த வருகை எப்ப இருக்கும், பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிம்பார். அப்ப குமாரனுக்கு தெரியலையா, அப்ப பிதாவுக்கு சமமானவர் இல்லையா அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன்ஸ் எழுப்பக்கூடிய சில வசனங்கள். ஆனா நான் சொன்னேன் இல்லையா, முழு வசனங்களை பார்க்கும் போது ஏன் சில இடத்துல அப்படி இயேசு கிறிஸ்து சொல்றாரு அப்படிங்கறதெல்லாம் ஈஸியா புரிந்து கொள்ளலாம். அதெல்லாம் சிம்பிளான காரியங்கள், அதுல நம்ம குழப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அந்த முழுமையான வசன அறிவு இல்லாத போது தவறான ஒரு சில வசனங்களை வைத்து யாராவது நம்ம ஏமாற்றி விடலாம் என்பது எப்பயுமே நம்ம கவனமா இருக்கணும். நம்முடைய சபையில இருக்கிறவங்களுக்கு அதை குறித்த போதனைகளை கொடுக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த கள்ள உபதேசங்கள் அப்படின்னு சொல்லும் போது எப்பயுமே கேட்டுக்கு போகிற வாசல் அகலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுல நம்பி போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இன்னைக்கு நான் சந்தித்த அந்த வாலிபன் சொன்னா, இன்னைக்கு சந்தித்த யெகோவா சாட்சிக்காரங்க சொன்னாங்க, சந்தோஷனே 160 நாட்டுல இவ்வளவு கொஞ்ச நாள்ல வந்துட்டாங்களாமே, இத்தனை லட்சமோ கோடி பேர் இருக்காங்களாமே அப்படின்னு சொன்னா, அது எல்லாம் உண்மைதான். அந்த எண்ணிக்கையோ அவங்க நிறைய பேர் இருக்காங்களோங்கிறது அது டசன்ட் மீன் இட்ஸ் ட்ரூத். கேட்டுக்கு போற வாசல் அகலமா இருக்கும், நிறைய பேர் போவாங்கிறார். அப்ப அந்த வஞ்சிக்கப்படுறதுங்கிறது எப்பயுமே நிறைய பேர் அந்த பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப நம்முடைய சபையில இதை குறித்த போதனைகள் இருக்கும்போது, நம்ம இதுக்காக கருத்தாய் ஜெபித்து போதிக்கும் போது மட்டும்தான் ஆத்மாக்கள் பாதுகாக்கப்படுவார்கள். நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு காலத்துல இப்படிப்பட்ட தவறான உபதேசத்தை விழுந்து அவர்கள் வஞ்சிக்கப்படாமல் இருப்பார்கள். இந்த கள்ள உபதேசங்கள் இதை சொல்றவங்களுடைய சில கேரக்டர்ஸ் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் அப்பதே சொன்னேன், ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே தோணும், ஓ இவங்க சொல்றது ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு வைராக்கியமா இருக்கும். ரொம்ப அவங்களுடைய கேரக்டர்ஸ், நம்மகிட்ட பேசுற முறைகள் நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களுடைய லிட்ரேச்சர்ஸ் பார்த்தா மற்ற நார்மல் நல்ல ஆரோ உபதேசங்களை சொல்லக்கூடிய லிட்ரேச்சர்ஸை விட ரொம்ப அழகா ஃபார்மட் பண்ணியிருப்பாங்க. அது பைண்டிங்கா இருக்கட்டும், அதனுடைய இல்லஸ்ட்ரேஷன்ஸா இருக்கட்டும், படிக்க நல்லா இருக்குமேங்கிற மாதிரி அப்படிப்பட்ட புக்ஸ் பார்ப்பதற்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. இதுலாம் நம்ம கவனமா இருக்கணும், இதுல நம்ம ஏமாந்து விடாதபடி எது உண்மையான உபதேசம் என்பதை நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தவறான உபதேசங்களிலே வஞ்சிக்கப்படாதிருப்போம். தவறான உபதேசங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, உலகத்துல நிறைய இருக்கு. ஒருவேளை எல்லாத்தையும் பறிச்சு நான் கற்றுக்கொள்ளணுமா அப்படின்னா நமக்கு அப்படிலாம் முடியாது. சில பேசிக் இது நம்ம தெரிந்து கொள்ளணும். ஒரு பேங்க் ஒரு கேஷியர் இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோமே, ஒரு கவுண்டர்ல அவர் ரூபாய் எண்ணி எண்ணி வர்ற கஸ்டமர்ஸ்ட வாங்கி உள்ள போடுற, அவருடைய பிராக்டிஸ் என்ன, நல்ல நோட்டெல்லாம் அவர் எப்பயுமே ஹேண்டில் பண்றதுனால ஒரு கல் நோட்டு டக்குன்னு கையில வந்தாலும் ஹி வில் ஸ்டாப். நான் சொல்ற புரியுதா, நல்ல நோட்டா ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, அந்த கையில வரக்கூடிய ஒரு கள்ள நோட்டு ஒருவேளை நீங்களும் நானும் அதை மிஸ் பண்ணிடலாம், பட் எ பேங்க் கேஷியர் வில் கேட்ச் இட் இன் ஹிஸ் ஃபிங்கர். ஏன், அந்த நல்ல நோட்டை அவர் ஹேண்டில் பண்ணிக்கொண்டே இருக்கிறனால. அப்ப நீங்களும் நானும் வசனத்தின் சரியான உபதேசத்தை திரும்ப திரும்ப அதை கற்றுக்கொண்டே இருக்கும் போது தவறான உபதேசம் அப்படின்னு ஒண்ணு நம்ம கேட்கும் போதே ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். அதை குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். அது ஒரு ஒரு சின்ன ஒரு அந்த ஒரு சலனம் வர்றதை நம்ம உணர்வோம். அதுவே ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற எச்சரிக்கையாக இருக்கும். ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் நான் நினைவுபடுத்துவது,
இந்த கிறித்துவத்தை குறித்து இன்னும் நீங்கள் அறிந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவரே அதை குறித்து இன்னும் நான் கற்றுத்தாங்க. ஏன், அந்த திரியேக தேவனிடத்திலிருந்துதான் இந்த சமாதானமும் கிருபையும் வருகிறது. அவரை அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வார்த்தை கேட்ட உங்கள் ஒவ்வொரையும் திரிய தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில இந்த தியானத்தை இதோடு நான் முடிக்கிறேன். என்னுடைய ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள், உங்க கூட எங்களுடைய ஊழியத்துல நான் உங்களை வரும்போது பார்க்கும்போது நிறைய பேர்ட்ட சொன்ன ஞாபகம் இருக்கு. எங்களுடைய ஊழியத்தில் இந்த வருட ஒரு முக்கியமான ஒரு விஷன் என்ன அப்படின்னு சொன்னா, எங்க மேகசின்ல இந்த மாசம் எல்லா இதுலயும் போட்டிருக்கிறோம், ஜப குழுக்களை உருவாக்கும் ஆண்டு அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஊழியத்துல எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஒர்க். அது என்ன அப்படின்னு சொன்னா, தினசரி கிராம ஊழியங்களை தவிர எங்களுடைய மிஷினரிகள் ஒவ்வொருவரும் என்ன எதிர்பார்க்கப்படுறாங்கன்னா, ஆங்காங்கே ஜப குழுக்கள் அமைத்து யாரு கூடயா ஜெபிக்கிற ரெண்டு அல்லது மூன்று பேர் கூட உள்ளவங்களோட ஜெபிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கால். அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களோட சேர்ந்து இந்த வர்ற நாட்கள்ல சேர்ந்து ஜெபிப்பது என்று சொல்லும் போது, எங்களுடைய ஊழியத்தின் ஒரு முக்கியமான தரிசனத்தை நிறைவேற்ற உங்களோடு சேர்ந்து கொண்டது போல ஒரு பெரிய சந்தோஷம். உங்களோட சேர்ந்து ஜெபிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீங்க ஒரு 1 or 2 minutes ஒதுக்கி எங்களுடைய ஊழியத்திற்காக, எங்களுடைய மிஷினரிகளுக்காக, மிஷினரி பணிகளுக்காக யாராவது ஜெபம் பண்ணீங்கன்னா எங்களுக்கு அது பெரிய பிளஸ்ஸிங்கா இருக்கும். ஒருவேளை குறிப்பான என்ன ஜெப குறிப்புகள் இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லி அண்ணன் சொன்னாங்க. என்னுடைய ஒரு இன்னைக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், எங்களுடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கும் போது எங்களுடைய ஊழியத்தின் டைரக்டர் அண்ணனாக தலைமை பொறுப்பெடுத்து நடத்துகிற டேவிட் கணேசன் அண்ணனுக்காக ஸ்பெசிபிக்கா இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா வி வில் பி கிரேட்ஃபுல். அண்ணனுடைய சுகத்திற்காக இன்னும் வல்லமையாய் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அது எங்களுடைய ஊழியத்திற்கு அது பலனாய் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் நான் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆவியாவே, இயேசுவி நாமத்திலே உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருத்துவத்தை குறித்து அறிந்து கொள்வதை முக்கியத்துவத்தை கர்த்தர் இந்த நாளில் நினைவுபடுத்தி இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் இதை ஆண்டவரே இன்னும் தெளிவாக இதை புரிந்து கொண்டவர்களாக, எந்த ஒரு சத்ருவின் தவறான உபதேசத்திலும் பிசாசின் வஞ்சனையில் விழுந்து விடாதபடி உங்களுடைய சபையை நீர் பாதுகாத்து ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கு ஏதுவான சத்தியங்களில் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.